ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் பாப்பாக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன் ஹஸ்பண்ட் வேலைக்கு போனதுக்கப்புறமும் ரெடி படுத்து தூங்கிட்டு ஒரு ஏழு ஏழு அந்த மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திரிச்சேன் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு படுத்தாச்சு நேற்றுக்கே வீடு வந்து பார்த்திங்கன்னா மாப்பெல்லாம் போட்டு முடிச்சாச்சு ஸோ நேற்று ஈவினிங் ஆகிடுச்சு போடுறதுக்கு அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பூஜை பொருள் அந்த விளக்கு அதெல்லாமே கழுவி வச்சுருந்தேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லிலாம் விளக்கு அதெல்லாம் கழுவுவேன் வாரம் வாரம்லாம் வந்து கழுவிட்டுருக்க மாட்டேன் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பழக்கமும் இல்லை புதுசாகவும் வந்து எதுவும் நான் பழக மாட்டேன் ஸோ மந்த்லி ஒன்ஸே வந்து எங்க எங்கள் வீட்டிலலாம் பூஜை பொருளெலாம் வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க ஏதாவது அக்கேஷன் ஏதாவது விசேஷம் அப்படின்னா தான் வாஷ் பண்ணுவாங்க ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்றதுனால மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் நான் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி மந்த்லி நான் வந்து வாஷ் பண்ணிடுவேன் அண்ட் மேட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தான் எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஸோ எந்த ஒரு விஷயமும் நான் வந்து பாத்தீங்கன்னா புதுசாக வந்து பழகணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன் எப்போவுமே நம்ம எப்படி ஃபஸ்ட்லேருந்தே இருந்தோம் அப்படிங்கும்போது அதே மாதிரி இருந்தோம் அப்படின்னா தான் எனக்கு பிடிக்கும் ஸோ இந்த பூஜை பொருள்லாம் வீக்லி வீக்லி வாஷ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்கும் கிலோ ஸோ மந்த்லி ஒன்ஸ் தான் நான் வந்து வாஷ் பண்ணுவேன் அண்ட் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டீ வந்து போட்டுட்டு இருக்கேன் எந்த ஒரு சொன்னே டீ குடிக்கல அப்படின்னா நாளே ஓடாது இன்றைக்கி அவரக்கா பொரியல் செய்கிறதுக்காக அவரக்கா வந்து இருந்து எடுத்து வச்சாச்சு தம்பி வந்து பாருங்கள் நான் கிச்சனில் இருக்கேன் அப்படின்றதுனால சாரு வந்து அப்படியே நகந்து நகந்து நெஞ்சிலேயே நகர்ந்து வந்து கிச்சனுக்கு வந்து வந்துட்டுருக்காரு ஸோ இனி வந்து தம்பியெல்லாம் பார்த்துட்டு சமைச்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மற்ற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும் அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சி முடிச்சாச்சு பாப்பாவுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டாச்சு அவ்வளோ சாப்பிட்டுட்டா பட் தம்பி வந்து இன்னுமே தூங்கலை சரி தம்பிக்கு வந்து சாதம் செஞ்சு கொடுக்கலாம் தனியாக அவனுக்குன்னு சொல்லிட்டு இப்போ எயிட் மந்த் வந்து நடந்துட்டுருக்கு ஸோ தனியாக வந்து சாதம் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் ஸோ பருப்பு சாதம் வந்து இன்றைக்கி செய்ய போகிறேன் கொஞ்சம் போல் அரிசி கொஞ்சம் பருப்பு துவரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் நான் எடுத்துருக்க கொஞ்சம் அதிகம் அப்படின்னு தான் சொல்லணுங்க சும்மா ஒரு 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 இருபது இருபத்தஞ்சி அரிசி மாதிரி எடுத்தோம் அப்படின்னாவே போதுமானதாக இருந்திருக்கும் பட் அது வந்து வேகாது இல்லைங்களா பாத்திரத்தில் வைக்க முடியாது ஸோ கொஞ்சம் ஒரு அரைக்கை போல அரிசி கொஞ்சம் அதில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு போல பருப்பு தோரம் பருப்பு வந்து எடுத்திருக்கேன் எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட எல்லாத்திட்டையும் கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் தம்பிக்கு எயிட் மந்த் ஆகுதுங்கும்போது சாதம் வந்து கொடுக்குறேன் ஸோ உங்கள் குழந்தைங்க வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு கொடுக்குறது ரொம்பவே நல்லது நான் வந்து முன்னாடியே கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் பழக்கம் இருக்குது நாங்கள் சாப்பிடும்போதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒருவாய் வந்து வச்சு விடுவோம் தம்பிக்கு அந்த மாதிரிலாம் பண்ணி அவனுக்கு வந்து செட் ஆகிடுச்சி அப்படின்றதுனால தனியாக வந்து இனி அவனுக்கு சாதம் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வச்சு கொடுத்துட்ருக்கேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு எல்லாத்தையும் களைஞ்சிடலாம் நல்லா வந்து கழுவி எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து சீக்கிரம் செய்யணும் அப்படின்றதுனால நான் வந்து செஞ்சுட்ருக்கேன் அண்டு நம்ம வந்து காலையிலே எழுந்திரிச்ச உடனே ஊற வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஒரு ஒம்பது பத்து மணி அப்படிங்கும் போது அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே பால் கொடுத்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒம்போது பத்து மணிங்கும் போது சாதம் கொடுக்குறது கரெக்டாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தான் திடீர்னு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி செஞ்சேன் அப்படின்றதுனால ஊற வைக்கல நான் ஊற வச்சு அதுக்கப்புறம் செய்கிறதுக்குள்ளே தம்பி வந்து தூங்கிடுவார் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஊற வைக்காமையே ஒரு அஞ்சாறு விஷயம் போல் விட்டுக்கு போகிறேன் அண்டு கொஞ்சம் அரிசி பருப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மூணு பீஸ் அளவுக்கு கேரட் வந்து போட்டிருக்கேன் சாதம் கொஞ்சம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால கேரட் வந்து மூணு பீஸ் போட்டிருக்கேன் ரொம்ப அவங்க சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப கம்மியான குவான்டிட்டி வைக்கிறோம் அப்படின்னா அவ்வளோ கேரட் தேவைப்படாது சும்மா ஒரு ஒரு பீஸ் போட்டால் அளவுக்கு மட்டும் போதும் சும்மா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு அதுக்கு கம்மியாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் போட்டிருக்கேன் சீரகம் போட்டோம் அப்படின்னா நல்லா ஜீ ஜீரணம் ஆகும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் வந்து போட்டிருக்கேன் அண்டு கொஞ்சம் போல் உப்புமே ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாதம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து மசி போடலாம் அப்போ ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியுமே வந்து பார்த்திங்கன்னா அளந்தெல்லாம் வைக்க முடியாது இல்லைங்களா ஸோ மூழ்கி கொஞ்சம் அதிகமாக இருக்க அளவுக்கு வச்சிருக்காங்க ஏன்னா குழந்தைக்கு வந்து நம்ம நல்லா குழைச்சி தான் ஊட்டுவோம் பொங்கல் மாதிரி ஸோ தண்ணி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது தண்ணி கூட நம்ம இருந்துட்டு கூட அவங்களுக்கு குழச்சிக்கலாம் நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படிங்கும் போது நம்ம நல்லா விரைவரையா இருக்க மாதிரி நினைப்போம் குழந்தைங்களுக்கு அப்படி இல்லைங்களா அதனால் இது வந்து எப்படி சமைக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய குக்கரில் சின்ன குக்கரோ பெரிய குக்கரோ ஒரு குக்கருக்குள்ளே இந்த பாத்திரம் போகிற மாதிரியான ஒரு பாத்திரத்தில் குக்கரில் தண்ணி வச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே வந்து இந்த பாத்திரத்தை வச்சு மூடி ஒரு அஞ்சு விசில் அந்த மாதிரி நான் வந்து விட போகிறேன் அண்டு பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட மறந்துவிட்டேன் இப்போ தான் ஆக்சுவலாக எனக்கு ஞாபகம் வந்தது ஒரு அரை பல் போல் பூண்டு போட்டால் போதும் ஏன்னா பூண்டு வந்து காட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு பூண்டு நான் வந்து உரிச்சு ரொம்ப கால்வா செலவு இது வந்து பெரிய சைஸ் பூண்டு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக வந்து போட்டிருக்கேன் அந்தளவு போட்டோம் அப்படின்னாவே போதும் இப்போலாம் அந்த க்ரைப் வாட்டர் அந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ ஜீரகம் பூண்டு எல்லாமே நம்ம போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஜீரணமாயிரும் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு விசில் விட்டு வந்து எடுத்தாச்சு ஸோ சூடாக இருக்கும் அப்படின்றதுனால இடுக்கி யூஸ் பண்ணி எடுத்துட்டேன் சாதம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு அஞ்சு விசில் விட்டுருக்கோம் இல்லைங்களா ஸோ நார்மலாக நாங்கள் சா நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மூணு விசில் விட்டோம் அப்படின்னாவே வெந்துடும் அஞ்சு விசில் போல் விட்டுருக்கேன் அந்த நெய் வந்து கொஞ்சம் போல் விட போகிறேன் சும்மா ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டோம் அப்படின்னா போதும் இந்த ரெண்டு மூணு ட்ராப்ஸே வந்து அதிகம் சாதம் நிறையா இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அளவுக்கு நெய் விட்டுருக்கேன் சும்மா ஒன் ஆர் டூ ட்ராப்ஸ் விட்டோம் அப்படின்னா போதும் ஃபஸ்ட் டைம் கொடுக்குறீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஒரு ட்ராப் அந்த மாதிரி மட்டும் விடுங்க நான் வந்து நல்லா சாதத்தை கரண்டி வச்சு சும்மா ஒரு அந்த பாத்திரத்திலேயே ஒரு கரண்டியோ ஒரு ஸ்பூனாக வச்சு பண்ணோம் இதுக்கு வச்சு பண்ணிடுச்சு அவசியம் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு மத்து வச்சு நம்ம கடையலாம் கொஞ்சம் ரொம்ப குழஞ்சு போகாமல் இருந்தது அப்படின்னா மத்து வச்சு நம்ம அழுத்தி கடைஞ்சோம் அப்படின்னா குழஞ்சிரும் தம்பி எல்லாம் சாப்பிட வச்சு அவரை தூங்க வச்சுட்டு இப்போதான் வந்து குளிச்சுட்டு சாமி இருக்கேன் பெருசாக வந்து விளக்கு பற்ற வச்சு அந்த டெக்கரேஷன் பூவெல்லாம் வச்சு நான் வந்து கும்பிடல ஏன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பன்னெண்டு மணி ஆச்சுங்க பட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட்டபிள்லாம் கிடையாது இது வந்து தப்பு தான் ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால நான் வந்து நேற்று வந்து விடெல்லாம் மா போட்டோம் சரி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்லான்றதுனால இவ்வளோ நேரம் எனக்கு ஆயிடுச்சு குழந்தைங்கள தனியாக ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கும்போது எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும் சாப்பிட கூட கண்டிப்பாக டைம் இருக்காது ஸோ அவங்கள எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால எனக்கு சாப்பிட டைம் இல்லை உண்மையாக சொல்லணும் அப்படின்னா நான் குளிச்சுட்டு சாப்பிடணும் அப்படின்றதுனால மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சைடு ஒரு ஒரு ஃபைட் டூ டென் குள்ள நம்ம சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த டைமில் தம்பி வந்து விளையாட விட்டுட்டு நான் சாப்பிடுவேன் சரி குளிச்சுட்டு சாப்பிடணும் ஸோ நம்ம குளிக்கிற வரைக்கும் அவங்க வந்து அமைதியாக இருக்கணும் ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் தூங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் தான் எப்பவும் ஒரு நைன் தேர்ட்டி அந்த மாதிரி தூங்கிடுவார் இன்றைக்கி வந்து தூங்காதனால நான் வந்து சாப்பிட கொஞ்சம் லேட்டாகிடுச்சி சாப்பிட்டு முடிச்சிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தூங்காதனால இப்போ வந்து ரொம்ப நேரம் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி வந்து தூங்கினாரு நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஏன் சும்மா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் எலாஸ்டிக் வச்சு தைச்சி வீடியோ போட்டாச்சு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் வந்து நேற்றே அப்லோட் பண்ணியாச்சு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வேலையை தான் நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் ஸோ ஃப்ரைடே தான் நான் வந்து தச்சு ஃப்ரைடே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து வீடியோ போட்டாச்சு ஸோ அப்பப்போ அப்பப்போ எடுக்கிற வீடியோ தான் நான் வந்து போட்டுகிட்டு இருக்கேன் நிறைய வீடியோஸும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை நான் வீடியோஸ் எடுக்கிற டேஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஏன்னா ஒரு ஒரு நாள் நான் எந்திரிச்சி வரும்போது கிச்சன்லாம் நீட்டாக இருக்கும் டக்குன்னு நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருவேன் ஒரு ஒரு நாள் நான் எந்திரிச்சி வரும்போது பார்த்திங்கன்னா தம்பி வந்து நேற்றுக்கு நைட் வந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணியிருப்பான் இல்லை தூங்காமல் இருந்திருப்பான் ஸோ ஒரு ஒரு நாள் நான் லேட்டாக எழுந்திருப்பேன் அந்த மாதிரியான டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எதுவுமே நான் இல்லை அவசர அவசரமாக அப்பா அப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எனக்கு வந்து சரியாக போயிடுது ஸோ இந்த மாதிரி டேஸில் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறேன் எடுத்தாலும் அப்பப்ப வந்து அந்த நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் தான் ஸோ அதுதான் இப்போ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் நூல் எல்லாமே எடுத்து நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் முன்னாடியே நம்ம விலாக் பார்க்கற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பெரிய டெய்லர்லாம் கிடையாதுங்க சும்மா வீட்டில் என்னோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும் தைச்சிக்கிறதுக்காக நான் வந்து வச்சிருக்கேன் மெயினாக நம்ம வந்து வெளியூரில் இருக்கோம் அப்படின்னாவே வெளியூரில் இப்போ எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பழைய ட்ரெஸ்லாம் யாருமே தைச்சி கொடுக்குறது இல்லை இந்த ஓர் அடிக்கிறது அந்த மாதிரிலாம் யாருமே செஞ்சு கொடுக்குறது இல்லை ஸோ நம்ம தெ தெரிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெஸ் நம்ம வந்து ஓர் அடிக்கிறதுக்கோ கிழிஞ்ச ட்ரெஸ் தைக்கிறதுக்கோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தைச்சி பழகிக்கோங்க ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா நான் கரெக்டா அதை தைச்சு முடிக்கும் தம்பி கரெக்டா இருந்தது தம்பி எலும்பினதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வந்து பாத்தீங்கன்னா தம்பி எயிட் மந்த் அப்படிங்கறதுனால உட்கார வைக்கலாம் செவன் மந்த் அப்படிங்கும் போதே கொஞ்சம் கொஞ்சம் உட்கார வைக்கலாம்னு சொன்னாங்க நான் வந்து சேரில் அவரை உட்கார வச்சுட்டு விளாண்டுட்ருக்கேன் இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருப்பேன் தம்பியை வச்சு பாப்பாவும் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஸ்கூல் போயிடுவேன் ஸ்கூல் போயாச்சு ஸோ இதுக்கு மேலே வந்து தம்பியை பார்க்கணும் மெயின் திங் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கும் ஸ்கூல் இருந்தது அப்படின்றதுனால என்னால் அன்னைக்கு வந்து சாப்பிடவே முடியல டுவெல் ஓ கிளாக் வரைக்குமே சாப்பிட முடியல ஸோ அவளுக்கும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும் அவளை வந்து கிளப்பி விடணும் படிக்க வைக்கணும் அந்த வேலையெல்லாம் இருந்ததுனால அண்டு பெட் ஸ்ப்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக தைச்சி நான் போட்டாச்சுங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்காதவங்க நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படி இல்லைனா இந்த வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் தாங்க இருக்கும் பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெட்ஷீட் பெ பெட்ஷீட் வந்து களையாமல் இருக்கணும் அப்படின்னா சில ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி நான் தைச்சிருக்கேன் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஓ அந்த மாதிரி இருக்கும் பாப்பாக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால அஞ்சு மணி மாதிரி தான் விடுறாங்க ஸ்கூலு அடுத்த தூக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பி போயாச்சு ஒரு ரெண்டு மணி அப்படிங்கும் போது எந்திரிச்சார் ஸோ காலையில் தூங்க அப்படின்றதுனால அந்த தூக்கத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு குட்டி குட்டி தூக்கம் நேப் மாதிரி வந்து தம்பி தூங்கிட்டு இருக்காரு ஸோ அந்த கேப் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா தம்பி வந்து அதுக்கப்புறம் பாப்பா வந்ததுக்கு அப்புறம் அவள் கூட விளையாண்டுட்டு அவளோட சத்தம் கேட்டுட்டு தூங்க மாட்டான் ஸோ ரெண்டு பேரும் வந்து விளையாண்டுட்டு சத்தம் போட்டுட்டு தான் இருப்பாங்க அந்த வந்து நம்மளால எந்த வேலையும் பண்ண முடியாது ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால ரொம்ப பசியும் கூட பசியோட வந்து மெயின் திங் சாமி கும்பிடவே தோணாது ஏன்னா அந்த பசி தான் நம்ம மைண்டில் இருக்குமே ஒழிய நம்ம சாமி வந்து டெக்கரேஷன் பண்ணி பொறுமையாக அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு நேற்று வாஷ் பண்ண பொருளுக்கெல்லாம் பண்ண தோணாது அப்படின்றதுனால நம்ம சாமி போது எப்பவுமே நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அண்டு ஃபுல்லாகவே வந்து நம்ம சாமி கும்பிட்ற நினப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன் ஸோ அதனால் அந்த பசியோட சாமி கும்பிட வேணான்னு சொல்லிட்டு சும்மா வந்து நின்று கையெடுத்து சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டாச்சு ஈவினிங் போல் நம்ம ஆறு மணிக்கு விளக்க போய் இல்லைங்களா அந்த டைம் வந்து பூலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டாச்சு ஸோ அதனால் இப்போ தம்பி தூங்கிட்டு இருக்க டைமில் வந்து நான் இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஊர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பூ கொண்டு வந்துருந்தேன் அந்த செவ்வந்தி பூ எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா அது ஆக்சுவலாக நாங்கள் ஊர்லேருந்து வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அந்த மாதிரி ஆகிடுச்சு பட் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் அப்படின்றதுனால பூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே இருந்த பூ மட்டும் வாடிருக்கு பட் உள்ளுக்குள்ளே நான் கவரில் கட்டி வச்சுருந்த பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அந்த விளக்கு அதெல்லாம் நேற்று கழுவி வச்ச அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அது எல்லாமே வச்சிட போகிறேன் அண்ட் அதுக்கப்புறம் பூ அது எல்லாமே வச்சு டெக்கரேஷன் பண்ணி போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த ஃபுல்லாகவே நான் வந்து தொடச்சி முடிச்சாச்சு அண்ட் தம்பி எந்திரதுக்குள்ள இது எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா அடுத்து பாப்பா வந்ததுக்கப்புறம் அவளுக்கு பால் கொடுக்கறது ஸ்நாக்ஸ் கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு ஒரு அஞ்சே முக்கால் அந்த டைமிங்கில் வந்து நம்ம விளக்க பார்த்துக்கும் போது கரெக்டாக இருக்கும் ஏன்னா அந்த டைமிங்கில் தம்பி தூங்குறானா முடிச்சுட்டு இருக்கானான்னு சொல்லிவிட்டு எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது ஸோ முன்னாடியே நமக்கு டைம் கிடைக்கிறப்ப இதெல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நேரம் எடுத்து பண்ணணும் அப்படின்றதுனால நான் வந்து முன்னாடியே இதை வந்து பண்ணி இருக்கேன் காலையில் நேரமா எழுந்திரிச்சிருந்தேன் அப்படின்னா நேரமே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இது எல்லாமே பண்ணியிருந்துருக்கலாம் பட் பாப்பாவுக்கு இப்போ ஸ்கூல் இல்லை அப்படின்றதால கொஞ்சம் சோம்பேறித்தனம் எப்போவுமே டெய்லி ரொட்டீனாக நடக்கிற வேலை எல்லாமே ரொட்டீனாக நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நடக்கும் பட் கொஞ்சம் வந்து ரொட்டீன் மாறுது அப்படிங்கும்போது நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறதான் செய்வாங்க அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனோட இயல்பு அப்படின்னே சொல்லலாம் செவ்வந்திப்பூவில் வந்து உள்ளுக்குள்ளே குங்குமத்தை வச்சு வச்சுருக்கேன் அது பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து தெய்வீகமாகவும் அழகாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்க அதுவும் எல்லோ கலருக்கும் ரெட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருந்தது அண்ட் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சாச்சு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு முடிச்சிட்டு விளக்கு இருக்கு இல்லைங்களா அந்த விளக்குக்கு வந்து ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் அந்த விளக்கோட உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா பூ வைக்க முடியாது நம்ம வந்து விளக்குக்கு பூ வைச்சோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அந்த உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் அந்த ரப்பர் பேண்ட்லாம் இந்த மாதிரி பூ வந்து நம்ம சொருகி விட்டுடலாம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு தான் ஏன்னா விளக்குக்கு வந்து நம்ம எப்பவுமே ஆசைப்படுவோம் பூ வைக்கணும்னு சொல்லிட்டு கீழே வந்து வைச்சோம் அப்படின்னா அந்த நெருப்பு இருக்கும் ஸோ அதில் வந்து சுற்றும் பூ வந்து கருகி வைக்க முடியாது மேல வந்து ரப்பர் பேண்ட சும்மா ஒரு ரெண்டு ரோல் வந்து போட்டு ரெண்டு சுத்து சுத்தி விட்டு போட்டு அதில் வந்து பூசி விட்டுடலாம் பார்க்கவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அண்ட் நேற்றுக்கு தான் வாஷ் பண்ணேன் அப்படின்றதுனால இந்த காயின்ஸ் அது எல்லாமே இந்த தட்டத்தில் போட்டு இல்லைங்களா அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருக்கேன் அண்டு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக என்னோட குட்டியான என்னோடய மன திருப்தியான பூஜை அறையை வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியாச்சு ஸோ நமக்கு வந்து என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சாமி கும்பிட்டுங்க இல்லைங்களா ஸோ திருப்தியாக வந்து அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட பூஜை அறையை வந்து ரெடி பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகு தான் அப்படின்னு சொல்லணும் அண்ட் சாமி கும்பிட்றதுக்கு அந்த பூஜை ரெடி பண்ணுறது அந்த மாதிரியான வேலை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன நிம்மதியும் கிடைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எந்த ஒரு யோசனையுமே இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாந்தமாக வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரியான வேலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திருப்தியாக ஈவினிங் ஒரு ஆறு மணி அப்படிங்கும்போது சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க அண்ட் சூப்பராக வந்து மனநிறைவாக கும்பிட்டு முடிச்சாச்சு என் ஃபேஸ் பார்க்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் பாப்பாவும் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாச்சு அஞ்சு மணிக்கு அப்படின்றதுனால பாப்பாவும் வந்து சாமி கும்பிட்டுட்டா அவள் வந்து என்னென்னலாம் நான் சொல்லி சாமி கும்பிட்டுன்னு சொல்லி கேட்டேன் அதை வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கா நான் இதெல்லாம் நான் வந்து சாமி கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லைன்னு வந்து பாருங்க ஃப்ரிட்ஜை ஏதோ பட்டி டிங்கரிங் பாக்குற மாதிரி அவன் வந்து விளையாண்டுட்டு இருக்கான் அவ்வளோதான் என்னோட ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் இந்த மாதிரி தான் போச்சு உங்களுக்கு வந்து ஃப்ரைடே எப்படி போச்சு சூப்பராக போச்சு சும்மாராக போச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் and அண்ட் you ஃபார் வாட்சிங் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிடுங்க